ஹாய் யுவர்ஸ், தர்பார் படத்தோடைய திரை விமர்சனம். ரஜினிகாந்த், நயன்தாரா, சுனில் ஷெட்டி, நிவேதா தாமஸ் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்கிறாரு, அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு, சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் அப்படின்னாலே வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவாங்க. அப்படி கடந்த சில வருடங்களாக ரஜினிகாந்த் படம் வந்து பெரிய அளவில் வசூல் செய்தாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பேட்ட படத்தில் வந்து ரஜினி வந்து பழைய எனர்ஜியோட கலக்கியிருப்பார். தற்போது ஏஆர் முருகதாஸுடன் இணைந்து டபுள் எனர்ஜியுடன் கலக்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ரஜினிக்கு கை கொடுத்ததா பார்ப்போம். மும்பையில் யாருக்கும் பயப்படாமல் பல என்கவுண்டர்களை வந்து செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ரஜினிக்கு வந்து திடீர்னு மும்பைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மும்பையில் வந்து யாருமே வந்து போலீஸ்க்கு பயப்படுறதே கிடையாது. ரஜினி வந்து சார்ஜ் எடுத்த இரண்டே நாளில் அங்கே ட்ரக் விற்கிறவங்களையும் பெண் பிள்ளைகளெல்லாம் கடத்துறவங்க எல்லாரையுமே வந்து பிடிச்சி சிட்டியை வந்து தன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாரு. அந்த ரெய்டில் மிகப்பெரிய தொழிலதிபர் பையன் வந்து ஒருத்தர் வந்து மாட்டுறாரு. அவரை வந்து வெளியில் விடாமல் ரஜினி வந்து அடம்பிடிக்கிறாரு. தொழிலதிபர் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த பையனை வந்து அவர் வந்து ஃபாரின்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. ரஜினி தன் தந்திரத்தால் அந்த பையனை வந்து ஃபாரின்லேயே கொல்றாரு. இதற்கப்புறம் தான் தெரிகிறது அந்த பையனுடைய தந்தை வந்து ஒரு தொழிலதிபர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய டான் சுனில் ஷெட்டி அப்படிங்கிறது. இதற்கப்புறமாக சுனில் ஷெட்டிக்கும் ரஜினிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம்தான் தர்பார். ரஜினி ரஜினி என்றும் ரஜினி தான். சூடம் கொளுத்தி சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க ரஜினிக்கு 70 வயது ஆகிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அத்தகலம் பண்ணியிருக்கிறார். வெறப்பான போலீஸ் நயன்தாராவுடனான ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து 2 பாதிக்கு மேலே வரக்கூடிய காட்சிகளில், ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள், ஜிம்மில் அவர் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து கண்ணை முடிக்கிட்டே டிக்கெட் வாங்கிடலாம். அந்தளவுக்கு படம் வந்து சூப்பர். படம் முதல் பாதியில் துப்பாக்கி போல் செம விறுவிறுப்பாகவே செல்கிறது. 2 பாதியில் பல எதிர்பார்ப்புகளுடன் தொடங்க வில்லன் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஆனால் ரஜினிக்கு வந்து அந்த வில்லன் யார் அப்படிங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியாது. அதனாலே நமக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பார்க்குற நமக்கு வந்து அந்தளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அட சீக்கிரம் ஃபைட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னே நம்மளை சொல்ல வைக்கிது. அந்தளவுக்கு ஸ்டெண்டு காட்சிகள்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. சமீபத்தில் ரஜினி படத்தில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் காட்சிகளோட இந்த படத்தில் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே அமைஞ்சிருக்குது. நிவேதா தாமஸும் அவருடைய நடிப்பை வந்து சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். நயன்தாரா வந்து எப்பயும் போலேயே அவருடைய நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரும் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி போலவே அவரை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். யோகி பாபு அவருடைய காமெடியெல்லாம் பல இடங்களில் கிளிக் ஆகியிருக்கிறது, சூப்பராகவே பண்ணியிருக்கிறார். படத்தின் மிகப்பெரிய பலமே சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிவு காட்சிகள் தான். மும்பை மற்றும் அதற்குற சுற்றுப்புற காட்சிகள் எல்லாமே வந்து நம்மளை வந்து நேரடியாகவே பார்க்குற மாதிரியே செஞ்சுருக்கிறார். சூப்பராக வந்திருக்குது. அனிருத்தின் இசையில் பாடல்கள் எல்லாமே ஓகே, பின்னணி இசை சற்று இறைச்சலாகவே இருக்கிறது. மொத்தத்தில் ரஜினி ரஜினி தான். தன்னுடைய தோளில் மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறாரு. இது ரஜினி தர்பார். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.